எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய சகாப்தம் உருவாகி இருக்கிறது. அந்த சரித்திர சகாப்தம் எப்போதும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்ற வெற்றி திருமகனாக உருவாகி இருக்கிற எங்கள் ஒப்பற்ற முதல்வர், உலகம் பாராட்டக்கூடிய முதல்வராக, மனித நேயத்தினுடைய மறுபதிப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒப்பற்ற முதல்வர், வெற்றிடம் என்று சிலர் உளறினார்கள். இல்லையப்பா, இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இதுதான் கட்டிடம் என்று ஆக்கியிருக்கிற எங்கள் முதல்வர். இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று இரண்டு தொகுதிகள் அருமை சகோதரர் முரசொலியினுடைய தலையங்க ஆசிரியர், அதுபோலவே கலைஞர் தொலைக்காட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பெரியார் திடலின் விளைச்சல் அருமை சகோதரர், திராவிட களஞ்சியம் என்று இன்று முதல் அழைக்கலாம் அந்த நூலை பார்த்தவுடனே என்று பெருமைக்குரிய திருமாவேலன் அவர்கள் எழுதிய இந்த நூலை யார் வெளியிட வேண்டுமோ, எந்த நேரத்தில் வெளியிட வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர்கள் வெற்றி கரங்களோடு இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற பெருமகிழ்ச்சிக்குரிய அளவிலே அதை பற்றி மிக அருமையாக செய்திருக்கிற எங்கள் முதல்வர் அவர்கள், உழைப்புக்கு தேனி என்றாலும் கூட இன்றைக்கு வெற்றிக்கும் அவர்தான் மிகப்பெரிய நாயகர். அந்த வெற்றியோடு பல பேராலே போட்டி போட முடியவில்லை என்று மிக தெளிவாக ஆக்கியிருக்கிற இந்த காலகட்டத்திலே, நான் பொன்னாடையை போர்த்திய நேரத்திலே கேட்டார், அவருக்காகவா என்று இல்லை, உங்களுக்காக. இந்த பொன்னாடை எதற்கென்று சொன்னால், இவ்வளவு பெரிய உள்ளாட்சி துறையிலும் வெற்றியை பெற்று இப்போதுதான் முதல் பொது நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். இந்த வெற்றி சாதாரணம் அல்ல. உள்ளாட்சியிலும் நல்லாட்சி நம்ம ஆட்சிதான் என்பதை மிக தெளிவாக உருவாக்கிவிட்டுத்தான் பெரியாரை வெளியிடுகிறீர்கள். காரணம், அவர்களுக்கு சொல்லுகிறீர்கள், அட பைத்தியக்காரர்களா, எங்களை அசைக்க முடியாது, எங்கள் கருவி எது தெரியுமா, இதோ பெரியார் என்ற போராயுதம் பேராயுதம் என்பதைத்தான் அந்த நூல் மூலமாக நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் என்று காட்டக்கூடிய அளவிற்கு பெருமை இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான விளக்க உரையினுடைய அருமை சகோதரர், திராவிட தமிழர் இயக்கத்தினுடைய பேரவை தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய இயக்குனர், நம்முடைய இயக்குனர், அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய அமிர்தம் அவர்களே, மிகப்பெரிய அளவிற்கு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற திருக்குறளை இங்கு அரங்கேற்றி இருக்கக்கூடிய நூலாக ஆக்கியிருக்கிற அவருடைய அருமை தந்தையார் பெரும் புலவர், இங்கே முழங்கினார், பேசவில்லை அவர், முழங்கினார். அப்படிப்பட்ட ஐயா திரு பெருமதிப்பிற்குரிய படிக்காராமு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய நம்முடைய பதிப்பகத்தினுடைய அருமை தோழர் யுகன் அவர்களே, படிப்பகத்தினுடைய உரிமையாளராக அழைப்பாளராக இருக்கிற கிருஷ்ணன் அவர்களே, ரேணுகா திருமாவேலன் அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு மானமிகு அமைச்சர் அருமை சகோதரர் நம்முடைய துரைமுருகன் அவர்களே, நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் டி ஆர் பாலு எம்பி அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற அருமை அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பொறுப்பேற்க இருக்கக்கூடிய ஊராளுமன்ற நிலையிலே வந்திருக்கிற ஊராட்சி வெற்றி நாயகர்களே, அருமை தோழர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையிலே
எவருடைய விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படாதவர். ஆனால் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னதை போல, சுபவி அவர்கள் சொன்னதை போல, மற்ற தலைமுறைக்கு விளக்கம் வேண்டும் என்பதற்காக இந்த நூல் சாதாரணமாக எழுதவில்லை நண்பர்களே. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு நூல்கள் எழுதிய வரலாற்றில் அருமை தோழர், நான் ஏன் அவரை திராவிட களஞ்சியம் என்று அழைக்க வேண்டும், நாம் இனிமேல் என்று திருமாவேலனை என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், 20 ஆண்டுகள் பெரியார் திடலில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கே கூட பல ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய, சந்திக்கின்ற சுலபமாக பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு களஞ்சியமாக இந்த நூலை அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது யாருக்கோ பதில் என்பதிலே சங்கடம் இருக்கலாம். பெரியார் எதிர்ப்பை பற்றி கவலைப்பட மாட்டார். இப்போது கூட அந்த கம்பீரமாக, டெல்லியிலே பெரியாருடைய படம் இருந்தது என்று சொன்னால், அது தலைவர்கள் இருந்தார் என்று சொன்னால், அங்கே வாவூசியோ மற்றவர்களோ இல்லை என்று சொன்னால், அங்கே இடம்பெறாவிட்டால் என்ன, கோடானு கோடி மக்கள் எல்லா இடங்களிலுக்கும் பெறக்கூடிய அளவுக்கு செய்து காட்டிய பெருமை நம்முடைய முதல்வருக்கு உண்டு. அதுதான் மிக முக்கியம். இங்கே கம்பீரமாக இருக்கிற போது அந்த பெரியார் கைத்தேடியோடு நிற்கிறார் பாருங்கள். அதை பார்த்து பார்த்து எல்லோரும் வியக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் எதிர்நீச்சலிலே வளர்ந்தவர்கள். அந்த எதிர்நீச்சல் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வருக்கு மிக முக்கியமாக பயன்படக்கூடிய அருமையான பாடம். அதை அவர்கள் முழுமையாக கற்றிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் மிக தெளிவான சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைய ஒவ்வொரு வெற்றியாக, எதிரிகள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய பணியை உறுதியாக, தெளிவாக, துணிவாக செய்து சரித்திர நாயகராக, சமூக நீதி நாயகராக, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே திகழக்கூடிய ஒப்பற்றவராக வந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு பாரம்பரியம். அறிஞர் அண்ணா 1967 வெற்றி பெற்று வருகிறார். இதே சென்னையிலே செய்தியாளர்களாக, இங்கும் ஏராளமான மூத்த செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களிலே சிலர் கூட அங்கு இருந்திருக்கலாம். என்ன, நீங்கள் தேர்தலுக்கு நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து 10 ஆண்டுகள் தானே ஆகியிருக்கின்றன, இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சியை பிடித்தது எவ்வளவு பெரிய உலக அதிசயம், எவ்வளவு பெருமை, என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் அண்ணா யாரிடம் பயின்றவர்? ஈரோட்டு குருகுலத்திலே கலைஞரை போலவே அண்ணா முன்னாலே தலைமகனாக இருந்தவர். மற்றவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள் என்பது வேறு கேள்வி. ஆனால் அண்ணா சொன்னார், இல்லை ஒரு திருத்தம், நீங்கள் சொல்வதைப் போல 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கவில்லை, நான் நீதி கட்சியினுடைய பேரன். நீதி கட்சி ஆரம்பித்து இவ்வளவு 90 ஆண்டுகளாக இருக்கின்றன, அதனுடைய தொடர்ச்சி தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிற 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சி தான் எங்களுடைய வெற்றி. எனவே நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி என்று அவர் சொன்னார். நம்முடைய இங்கே வீட்டிலிருக்கிற நம்முடைய வெற்றி நாயகராக இருக்கிற முதல்வர் அவர்களும், திராவிட பாரம்பரியத்தை சார்ந்த நாங்கள் திராவிடர் இயக்கத்தினுடைய தொடர்ச்சி நான் என்று சொன்னார்கள் சொல்ல வேண்டிய இடத்தில். இதுதான் மிக முக்கியமானது. இங்கேதான் பெரியார் அவர்களுடைய அந்த பாரம்பரியமான, தெளிவான, துணிவான நிலை. சுருக்கமாக சொல்லுகிறேன், அவருடைய உரையை கேட்கத்தான் உங்களைப் போலவே எனக்கும் விருப்பம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், 1921 பலர் பிறக்காத காலம், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து 4 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. நாகப்பட்டினத்திற்கு செல்லுகிறார் பெரியார். பலத்த எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல செல்கிற போது அங்கே சுவற்றிலே ஒரு எழுதி வைத்திருக்கிறான். அவருக்கு வரவேற்பு, ஐயாவுக்கு வரவேற்பு. என்ன எழுதியிருக்கிறார்? ராமசாமி கழுதை இந்த ஊருக்கு வருகிறது என்று. கேட்கும் போதே நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆத்திரமாக கூட இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் பெரியார் அவர்கள் பார்த்துவிட்டு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று குறித்து கொண்டு வாழ்னார். சொன்ன உடனே, ஆத்திரப்பட்ட உடனே, அழிக்காத அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார், என்ன பெரியார் என்னை பாராட்டினா நான் மகிழ்ச்சி அடைவேனா? இப்போ நீ அழுதேன்னு சொன்ன என்ன, அல்லது வேற எந்த பேரை சொன்னா என்ன, தெளிவாக நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்,
இன்னமும் 3 மணி நேரம் அந்த ஊர்ல பேசி விட்டு தான் போவேனே தவிர கழுவையாக இருக்க உங்களை எல்லாம் மாற்றி விடுகிறேன், உங்கள் சகோதரராக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மாற்றி விட்டுத்தான் போவேன் சொன்னார். அவள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படிப்பட்டவருக்கு எவர் தமிழர், இவர் தமிழர் இல்லையானால் எவர் தமிழர் என்பதற்கு ஏராளமான ஆய்வுகளை எடுத்து காட்டியிருக்கிறார். இது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டிய விஷயம், அதுதான் மிக முக்கியம். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த திராவிடர் இயக்கமே உலக பாரம்பரியம் உள்ளது, உலக பார்வை உள்ளது, மானிட பார்வை உள்ளது. அதற்கு அடையாளம் தான் இங்கே சொன்னார் சகோதரர் சுபைவி அவர்கள் எனக்கு முன்னாலே பேசும்போது சொன்னார்கள், முதல்வர் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று சொன்னது மட்டுமல்ல அனைவரையும் உறுதி ஏற்க சொன்னார் என்று சொன்னார்கள். உங்களிலே பலருக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா தெரியாது. அந்த உறுதியிலே மிக முக்கியமான சுயமரியாதை இயக்கத்திலே அதனுடைய தத்துவமாக தந்தை பெரியார் சொன்ன இரண்டு சொற்கள் மிக முக்கியமாக இடம்பெற்றன. எல்லோரும் அந்த உறுதி எடுத்தார்கள். அந்த உறுதியில அந்த ரெண்டு சொற்கள் என்ன தெரியுமா? தெளிவாக சொன்னார், அனைவருக்கும் அனைத்தும். இதுதான் சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும் என்று சொன்னால் இன எதிரிகளாக இன்றைக்கு வீழ்த்தி விடலாம் நினைக்கிறார்கள் அல்லவா, 3% இருக்கிறார்களே அவர்களுக்கு கூட சேர்த்துத்தான் அவருடைய இடம் உண்டு என்பதற்கு அடையாளம் அது. ஆகவேதான் தெளிவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சமூக நீதி நாள் என்று சொல்லும் போது யாரையும் தள்ளி வைப்பதல்ல, யாரையும் ஒதுக்குவதல்ல, எல்லோரையும் இணைப்பது. பெரியாருடைய தத்துவமே எல்லோரையும் இணைப்பது, அதைத்தான் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், மற்ற செய்திகளுக்கு அடுத்து மிக முக்கியமான சில செய்திகளை சொல்வதற்கு முன்னாலே, இந்த நூலில் ஒரு பகுதியிலே ஐயா என்ன செய்தார் என்பதை 2 பத்திகளிலேயே ரொம்ப அழகாக எடுத்து திருமாவளவன் சொல்லுகிறார். பெரியாரின் 100 கால உழைப்புக்கு இணையான உழைப்பு கொண்டோர் யார்? சாதி ஏற்ற தாழ்வை சமப்படுத்தி சமப்படுத்திய கால்கள் அவருடையதுதானே. ஆரிய சாதியை மட்டுமல்ல ஆண்ட சாதி பெருமையையும் அவர்கள் கூட்டத்துக்குள் புகுந்து தேன் கூட்டை கலைப்பதைப் போல் கலைத்து தேனியைப் போல கொட்டிய நாக்கு அவருடைய நாக்கல்லவா? எத்தனை ஆண்டுகள் இந்த ஊருக்குள் அலைந்து திரிந்தார் என்றாவது சலித்து கொண்டாரா, முடங்கி கிடந்தாரா? அவரை விட தியாகம் கொண்டவர் யார்? மறுநாள் நிம்மதிக்காக என்றாவது நினைத்திருப்பாரா? சிறைக்கு அஞ்சினாரா? சட்டத்துக்கு அஞ்சினாரா? புனிதங்களை கொளுத்தினால் வாழ்வு இருண்டு விடும் என்பது தெரிந்தும் கொளுத்திய துணிச்சல்காரர் துணிச்சலுக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தானே. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், இந்த துணிச்சல் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கு உண்டு? அவர் மட்டும்தானே. அழகாக சொன்னார், தமிழை பற்றி சொன்னார் சகோதரர் சுபவி அவர்கள். தமிழுக்கு என்ன செய்தது? நீச்ச பாஷை என்ற தமிழை இன்றைக்கு உள்ளே போய் இன்றைக்கும் வழக்கு போடுகிறான், தமிழில் அர்ச்சனை கூடாது, தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை கூடாது. பெரியார் பழிச்சென்று சொன்னார், தமிழ் தெரியாத கடவுளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்றார். நம்முடைய முதல்வர் கடவுளை வெளியே அனுப்பினார், தமிழை தான் உள்ள அனுப்பினார். அதுதான் மிக முக்கியம், அதற்கே நீங்கள் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் அவருக்கு. இன்னமும் கூட தமிழ் அர்ச்சனை. இந்த இயக்கம் இல்லாவிட்டால் எப்படி உள்ளே நுழைந்திருக்க முடியும்? தமிழ்நாட்டில் தமிழன் அர்ச்சகன், தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சனை மொழி. பூசை என்பதே கூட பூசை என்ற தமிழ்தான் பூஜை என்று ஆக்கியது என்று வங்காளத்து சுனித்குமார் சாட்டர்ஜி சொன்னதை இந்த ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெளிவாக எடுத்து இங்கே சொல்லுகிறார். அதிகமாக கூட ஆய்வுகளை நிறைய சொன்னார், அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் பார்த்தவுடனே வணக்கம்னு சொல்றமே, இந்த திராவிட இயக்கம் இல்லைன்னா இந்த வணக்கம் வந்திருக்குமா ஐயா? நமஸ்காரம் தானே இருந்தது மிக முக்கியமா? நமஸ்காரம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுல வேலை செய்யறவங்க பூரா பார்த்தீங்கன்னா நமஸ்காரம். மாநில அரசுல வேலை செய்யறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா வணக்கம், அதுதான் மிக முக்கியம்.
இதுதான் யா திராவிட ஆரியம், வேற ஒன்றும் இல்லை. திராவிடம் எங்க ஆரியம் எங்கன்னு நீங்க தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அண்ணா வந்த உடனே பொறுப்பால் போட்டார், ஸ்ரீ இனிமே கிடையாது, திருதான் அப்படின்னு தெளிவாக போட்டார். இதுக்கு ஒரு அரசு ஆணை. இதை செய்த இயக்கம் இந்த இயக்கம். காரணம், படையெடுப்புகளிலேயே ரொம்ப ஆபத்தானது பண்பாட்டு படையெடுப்பு, அதைத்தான் எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, மிக தெளிவாக தமிழை வளர்த்தவருக்கு உதவியாக இருந்தது யார், தமிழை கெடுப்பாரை உடைத்த கடப்பாரை வேறு யார், யாரிடமாவது நன்றியை எதிர்பார்த்தாரா, நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டாரா, உங்களை சூத்திரனாகத்தான் விட்டுவிட்டு போகிறேன் என்றால் அப்புறம் என்ன தொண்டு செய்து விட்டேன் என்று கடைசி கூட்டத்தில் கூட இவரை போல் எவர் கேட்டுள்ளார். யாரைத்தான் அவர் எதிர்க்கவில்லை, தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் தனது கொள்கைக்காக பயத்து கொண்டவர் அல்லவா. எல்லாம் கொளுத்தினாரே, எல்லாவற்றையும் உடைத்தாரே, அனைத்தையும் உடைத்தாரே, எல்லாம் எதற்காக, தன் சுயநலத்துக்கா, தெளிவாக சொன்னார். ஒன்றே ஒன்று அழகாக சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இந்த புத்தகத்திலேயே பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டியது 1580 பக்கங்களிலும் நீங்கள் தெரிந்து கொண்டு வெளியே இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தாலும் ஒன்றே ஒன்று, உனது எதிரி யார் என்பதை அடையாளம் காட்டினார் சொல்கிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு பிரச்சனையே. மிக நமக்கு அரசியலாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், பண்பாட்டு களமாக இருந்தாலும், நமக்கு நண்பன் யார், எதிரி யார், இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது போராட்டம் சிக்கல் என்றால், எதிரியை நண்பனாகவும் நண்பனை எதிரியாகவும் கருதுகிற போதுதான். அதை பிரித்து காட்டக்கூடிய ஆற்றல் திராவிட இயக்கத்தினுடைய தனித்தன்மை. அதைத்தான் திராவிடர் இயக்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அதனால தான் இன்னமும் அவர்கள் ஆத்திரப்படுகிறார்கள், இன்னமும் பேசுகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு, நினைத்து பாருங்கள். மனித நேயத்தோடு நினைத்து பாருங்கள். உக்ரைனிலே போராட்டம், போர் நடக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு. நம்முடைய இந்தியர்கள் என்பவர்கள் 30,000 பேர் இருந்தாலும், தமிழ்நாட்டு மாணவர்கள் 5,000 பேர் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் செய்தி வருகிற போது, அந்த பெற்றோர்கள் பதறல் பதறுகின்ற நேரத்தில், மற்றவர்கள் நினைப்பதற்கு முன்னாலே மின்னல் வேகத்திலே செய்த முதலமைச்சர் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஆறுதலோடு இருக்கிறார்கள். திராவிடம் என்றால் இதுதான் உலகம், அதுதான் மிக முக்கியம். திராவிட சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் சொன்னாரே, விமானம் எங்களுக்கு கிடைக்காது, நாங்க வர முடியல, 150,000 ரூபாய் கேட்கிறோம் அப்படின்னு உடனே கஜானா காலியாக வைத்து விட்டு போன கனவான்கள் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள். அதை நிரப்புவது எப்படி என்பது மிகப்பெரிய சிக்கல். அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நான் திறப்பாக நடத்தி காட்டுவேன் அறிஞர்களுடைய துணையோடு என்ற எண்ணத்தோடு. முதல் குறிக்கோள் மனிதாபிமானம். ஒரு அரசினுடைய நிதி நிலைக்கும் தனியார் நிலைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. பொருளாதார மானம் என்ற முறையிலே சொல்கிறேன், வரவு அதற்கேற்ப செலவு தனியார் பொருளாதாரம், செலவு அதற்கேற்ப வரவு அரசு பொருளாதாரம். இதை தெளிவாக புரிந்து கொண்டும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உடனே சொன்னார், அத்தனை பேரும் அரசு செலவோடு நடக்கும் என்று சொல்லி அவர்கள் நெஞ்சில் பால் வார்த்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு ஒரு அறிவிப்பு வருகிறது, இன்னும் உறுதியானதா என்று எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒன்றிய அரசும் எல்லாருக்குமே இந்த செலவை செய்ய போகிறது என்று. எனவே ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டி எங்கள் முதல்வரே, நீங்கள் பல்லாண்டு காலம் ஆளவே, உங்களுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் மிக அற்புதமான, ஒவ்வொருவருக்கு மாத்திரமல்ல சிக்கி தவிப்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக. இதுதான் ஐயா திராவிட இயக்க பள்ளியிலே படித்து பக்குவப்பட்ட ஒரு சார் அவர் செதுக்கப்பட்டிருக்கிறார். சாதாரணமாக அல்ல, இப்படி எத்தனையோ சொல்லலாம். இன்றைக்கு கூட ஒரு பெரிய செய்தி அவர் சாதாரணமாக செய்கிறார். 9 மாதங்களுக்குள்ளாக பல பேர் 90 ஆண்டுகள் இருந்தபோது கூட நினைக்க முடியாத செய்திகளை சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரே ஒரு செய்தி எடுத்து பாருங்கள். எனக்கு சில பெற்றோர்கள் மற்றவர்கள் வந்து, நாங்கள் ஒரு முறை முதல் முறை போய் பார்க்க வேண்டும், சில செய்திகளை சொல்ல வேண்டும், எங்கள் பிள்ளைகளை ரஷ்யாவில் அல்லது மற்ற இடங்களில் எல்லாம் இந்த நீட் தேர்வு இது மாதிரி தொல்லைகள் வருவதற்கு முன்னாலே பல சங்கடங்கள் இருந்தன என்று அனுப்பினோம்,
படித்து விட்டு வந்து விட்டார்கள். பிறகு இங்கே மருத்துவம் பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள், மருத்துவர்களாக வாய்ப்புகள் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த மருத்துவத்துக்கு சேருவதற்கு ஏறத்தாழ 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டணம் இருக்கிறது. அதை எங்களால் கட்ட முடியல. ரொம்ப சாதாரணமான பிள்ளைகள், நாங்கள் கஷ்டப்பட்டு முதல்ல கடன் வாங்கி தான் அனுப்பிச்சிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு, அதை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவருக்கு நிதிநிலை சரியாகட்டும், அதுக்கப்புறம் போய் பட்ஜெட் கொடுக்கட்டும், போய் நாம் பார்க்க சொல்லி சொல்லலாம்னு தோழர்கள் வந்தவர்கிட்ட சொன்ன சில பெற்றோர்கள்ட்ட நான் இன்னைக்கு செய்தியை பார்க்குறோம். என்ன வந்திருக்குன்னா, 3 லட்சம் அவர்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் 29,000 கட்டினால் போதும் அரசு கல்லூரிகளே என்று உத்தரவு என்று போட்டிருக்கிறார். இவர் தான் ஐயா முதல்வர், இவர் தான் நினைத்த உடனே அவ்வளவு வேகம் சொன்னார். பாலு அவர்கள் படித்து விட்டு கேட்டார், என்ன மின்னல் வேகம் எழுதியிருக்கீங்க? அதை விட லைட்னிங் ஸ்பீடு தான் ரொம்ப ஸ்பீட்லயே ஈவன் டிராவல், அது மிக முக்கியமாக லைட் டிராவல் ஃபாஸ்டர் தன் சவுண்ட், அதுதான் மிக முக்கிய தத்துவம். அந்த வேகத்துக்கு மிக வேகமாக செல்லக்கூடிய அளவிற்கு இந்த பெருமைகள் இருக்குது. அது மட்டுமா நண்பர்களே, உயர்கல்வி அமைச்சர் இருக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் இங்கே இருக்காங்க. பொறியியல் கல்லூரிகளில், அரசு பொறியியல் கல்லூரிகளில் நம்ம பிள்ளைகள் போதுமான அளவுக்கு வர வாய்ப்பு இல்லாமல் வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. நமக்கு மருத்துவம், கல்வி, பொறியியல் இதுதானே மிக முக்கியம். அப்படி வருகிற நேரத்தில் உடனே சொன்னார், எல்லோருக்கும் இலவசமாக சம்பளம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பொறியியல் கல்லூரி அரசு கல்லூரியில் சேருகிறவர்கள் என்று சொன்னார். 10,000 மாணவர்கள் நண்பர்களே, 10,000 மாணவர்கள் இந்த ஆண்டு பயன்பெற்றிருக்கிறார். நினைத்து பார்க்க முடியுமா, இத்தனைக்கு நிதிநிலையில் வர அளவுக்கு செலவு வைத்து விட்டு போன நிலை, இன்னும் தாராளமாக இருந்தால் அவர் எங்கே போய் என்னென்ன செய்வார்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவிற்கு 10,000 மாணவர்கள் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இதுதான் ஐயா திராவிடம். இவர்களை உள்ளே விடாது செய்தது தான் ஐயா ஆரியம். ஆரியம் திராவிடம்னா வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் ரத்த பரிசோதனை செஞ்சு ஆள் அனுமதிக்கலை. மிக முக்கியமாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, மிகப்பெரிய வழக்கு போட்டு மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை ஏற்படுத்திய போது என்ன செய்தார்னு சொன்னால், இதுவரையிலே 27% நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொன்ன ஒன்றிய அரசை நடைமுறைப்படுத்த வைத்து கோர்ட் அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு வரையிலே சென்று திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இது அத்தனையும் செய்த விற்பாடு, உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பும் வாங்கிய விற்பாடு. இந்த முறை இப்போது நடந்திருக்கிற இந்த மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையில் இந்த ஆண்டு போஸ்ட் கிராஜுவேட் மேற்பட்ட படிப்பு மற்றும் ஓபிசி பிள்ளைகள் இந்தியா முழுவதற்கும் 2,544 பேர் சேர்ந்திருக்கிறார். அதுக்கு முன்னால் என்ன பூஜ்யம், பூஜ்யத்திலிருந்து 2,544 தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமல்ல நண்பர்களே, விச் இஸ் இன்க்ளூசிவ் குரூப், விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். நினைத்து பார்க்கணும். நாங்கள் ஒரு பெரிய ஆடம்பரமான ஜார்கன் வார்த்தைகளை போட்டு சொல்கிறோம், இன்க்ளூசிவ் குரோத். இப்போ திராவிட மாடல் அப்படின்னா என்ன தெரியுமா, இதுதான் இன்க்ளூசிவ் குரோத். இந்தியாவுக்கே சேர்த்து பெரியார் பாடுபட்டார், முதல் சட்ட திருத்தம் இந்தியாவுக்கு பூரா கம்யூனல் ஜிஓ, அப்போ தான் பேக்வர்ட் கிளாஸ், அப்போ தான் 15 நாள். அதே மாதிரி இன்றைக்கு அந்த பாரம்பரியத்திலே வந்த காரணத்தால், திராவிட பாரம்பரிய காரணத்தை வந்த காரணத்தால் தான் இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் மட்டும் இன்னும் அண்டர் கிராஜுவேட் வரல, பட்டியல் வரலை, வந்தால் கூட இருக்கும், 2,544. இப்படி பல சொல்லி கொண்டிருக்கலாம், நாம் மட்டும் பாராட்டல, இந்தியா முழுவதற்கும் அவர் முதல்வராக இருந்து செய்ய வேண்டிய காரியம் மாதிரி செய்திருக்கிறார். இவ்வளோ பெரிய வாய்ப்பு. எனவே தான் பெரியார் நூலை வெளியிட்டிருக்கிறார்னு சொன்னால், இதுக்கு அடிப்படை தத்துவம் அதுதான். இந்த ஆட்சி அசைக்க முடியாத காரணம் என்னவென்றால், இது வெறும் மணல் வீடு அல்ல, இது கற்பாறை. அந்த கற்பாறை எதை பொறுத்தது என்றால், திராவிடம் என்ற அந்த லட்சியங்களை அடிப்படையாக கொண்டது. இறுதியாக ஒன்றை சொல்கிறேன், நாம் மட்டும் பாராட்டவில்லை, நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதோ இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஏடு, நாளேடு, டெக்கான் கிரானிக்கல். அந்த டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில்
தலையங்கம். ஸ்டாலின் ஈரா இஸ் டு ஸ்டே. ஸ்டாலின் சகாப்தம் நீடிக்க வேண்டும், நிலைத்து இனிமேல் அதுதான். இதுவரையில் பெரியார் சகாப்தம் கேட்டாயா, அண்ணா சகாப்தம் கேட்டோம், கலைஞர் சகாப்தம் கேட்டோம். 9 மாதங்களில் ஸ்டாலின் சகாப்தம் வந்திருக்கிறது. சொல்வது வீரமணி அல்ல, சுபவீர பாண்டியன் அல்ல, திருமாவளவன் அல்ல. நண்பர்களே, ஆங்கில நாளேட்டினுடைய தலையங்கம், நாங்கள் எழுதுனா அவருக்காக எழுதணும்னு சொல்லுவான் பூராமே. இந்த தலையங்கம், இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் எங்கேருந்து வருது, இதுக்கெல்லாம் அந்த செயல்திறன் எங்கேருந்து வருது? பெரியார், பெரியார், பெரியார். இதையே அவனுக்கு, பெரியாருக்கு இந்த பெருமை இருக்கிறது காரணம் என்ன, என்ன புரிந்து கொள்ளணும். இதை கண்டு ஆத்திரப்படுறவன் யாரு? நரியார், நரியார், நரியார். எனவே நரியாருக்கும் பெரியாருக்கும் போட்டியே கிடையாது நிச்சயமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் ஈரா இஸ் ஹியர் டு ஸ்டே. அது நிலைக்கணும், தாதை தான் நிலைச்சிருக்கு, இது வந்தாச்சு, இனிமேல் அதை அசைக்க முடியாது சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆகவே இதற்கெல்லாம் இளைஞர்களே, அஸ்திவாரம் என்ன தெரியுமா? பெரியார் என்ற பேராயுதம், பெரியார் என்ற மிகப்பெரிய ஆயுதம், போர் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கூர்முனை முழங்கப்பட முடியாது. அது வாளாக இருக்க வேண்டிய நேரத்தில் வாளாக இருக்கும், கேடயமாக பயன்பெற வேண்டிய நேரத்தில் கேடயமாக இருக்கும், வேலாக குத்த வேண்டிய நேரத்தில் வேலாக குத்தும். கையிலே அவருக்கு திரிசூலம் இருக்கிறது. பெரியார் கலைஞர், பெரியார் அண்ணா கலைஞர், அந்த திரிசூலமும் சுட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் பேராயுதங்கள். எனவேதான் நீங்கள் எத்தனை சூலாயுதங்களை தோக்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு இந்த ஆயுதங்கள் இருக்கிறது. காரணம், இது அறிவாயுதம். எனவே அறிவாலயத்திலே சொல்லுகிறேன், அறிவாயுதம் கொண்ட ஒரு தத்துவ நூலை வெளியிட்டிருப்பதற்காக கோடானு கோடி நண்பர்களுக்கு நன்றி. இந்த நூலை நீங்கள் வாங்கினால் மட்டும் போதாது, படித்தால் மட்டும் போதாது. படிப்பது அவ்வளோ கடினமாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா 1580 பக்கம் 3 முறை படிச்சுட்டோம் நாங்கள் பூராமே. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலே கொடுத்து தள்ளி வச்சது இந்த நிகழ்ச்சி. ஆகவே அந்த வாய்ப்பு இருந்தது. எனவே தான் நீங்கள் ஒவ்வொரு இளைஞருக்கும் தனித்தனியாக படிக்கணும், தனித்தனியாக அந்த பகுதிகளை எடுத்துக்கொள்ளும். நவில் தோறும் நூலயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்பதை மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள். எனவே இது நூல் வெளியீட்டு விழா அல்ல நண்பர்களே, நூல் அரங்கேற்ற விழா, ஒரு புத்தகம் அரங்கேற்று விழா. ஆகவே அந்த அரங்கேற்றத்தை சிறப்பாக யார் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்த எங்கள் முதல்வருக்கு, வந்த உங்களுக்கு, வாங்கி படிக்கப் போகின்ற வாசகர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி, நன்றி என்று கூறி, வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வெல்க திராவிடம், திராவிடம் வெல்லும், என் நாளைய வரலாறும் இதைத்தான் சொல்லும், சொல்லும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.